வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஒரு லோன் ஆப் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லோன் ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா ருபி கிங். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் கனெக்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஆப்பில் எவ்வளோ அமௌண்ட் தராங்க, எவ்வளோ டைம் டியூரேஷன் தராங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்றத நான் வந்து லைவாக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் இதில் வந்து பார்த்திங்கன்னா லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் பேர்கிட்ட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3+ இருக்குது. 3க்கு மேலே இருந்தாவே ஓரளவுக்கு நல்ல ஆப் தான். ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போட ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், நிறைய பேர் வந்து நல்லா தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா டைமுக்கு லோன் கட்டல அப்படின்னா டார்ச்சர் பண்ணுறாங்க, கால் டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல்ஸ் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இதை கொடுத்தே நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கலாம். இந்த ஆப்பை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் லோன் தராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 23 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணுன்றாங்க. நீங்கள் வந்து இந்தியன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் இன்கம் எதனா இருக்கணுன்றாங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த லோன் ஆப்பில் நீங்கள் வந்து லோன் எடுக்க முடியும். அப்படி இதெல்லாம் இல்லை, இப்போ நீங்கள் 23 வயசு கீழே இருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு லோன் கிடைக்காது. இந்த ஆப்பில் எவ்வளோ அமௌண்ட் தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 500 ரூபாலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 91 டேஸ்லேருந்து 365 டேஸ் வரைக்கும் டைம் டியூரேஷன் தராங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆன்வலி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 20%லேருந்து 34% கிட்ட ஆன்வலி சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 5%லேருந்து 15% வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு 8000 ரூபா லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து 7500 ரூபா கிட்ட தான் வரும். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 5% கிட்ட பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் சார்ஜ் எவ்வளோ வரும்னு வந்து பார்த்திங்கன்னா 20% கிட்ட வரும். உங்களுக்கு டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 100 நாள் கிட்ட டைம் தருவாங்க. நீங்கள் பே பண்ணுறப்ப 8500 ரூபா கிட்ட பே பண்ணுவீங்க. இந்த ஆப்பை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி லோன் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட் இன்க்ரீஸ் ஆகலை, இந்த மாதிரி எதனா இஷ்யூ இருக்குது அப்படின்னா டெலஃபோன் நம்பர் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது, இதுக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க எவ்வளோ நாளில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இந்த ஆப்பில் உங்களுக்கு லோன் கிடைக்கலனா கூட நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லோன் ஆப்ஸ் பற்றி போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப் அவைலபிளாக இருக்கும். அதில் நீங்கள் வேறு எதனா லோன் ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் இப்போ லைவாக இன்ஸ்டால் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை வந்து காமிக்கிறேன். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் தான் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஒரு சில அலோ ஆப்ஷன்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுக்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் கான்டாக்ட்லாம் வந்து எடுத்துப்பாங்க. ஏன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இது வந்து பேப்பர்லெஸ் லோன் தான், அதனால் நீங்கள் வந்து லோன் பே பண்ணல அப்படின்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் லோன் பே பண்ணல அப்படின்றத வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் அப்படி பே பண்ணலை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு லோன் கரெக்டாக பே பண்ணல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓகே, என்னால் கரெக்டாக பே பண்ண முடியும், இந்த அமௌண்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்னால் கரெக்டாக பே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் லோன் எடுங்க. உங்களால் பே பண்ண முடியாது, இல்லை இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னால பே பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து வேறு ஆப் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஆன்லைன் லோனே வேணான்னு நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 35000 கிடைக்கும் அவைலபிள்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு எவ்வளோ கிடச்சிச்சுன்றதை பற்றி பார்ப்போம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க, நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி நம்பர்ஸோட நம்பர் எதனா ரெண்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. கொடுத்த அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்மளோட ஃபோட்டோ ஒன்று வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு லோடிங்னு வரும். இது வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிள்ன்றது தின் ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ண சொல்லுவாங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு நம்பர் இதெல்லாம் கொடுத்தவொடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்த ஸ்டெப்பில் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வரும். இதெல்லாம் கொடுத்து முடிச்ச அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள்ன்றதை வந்து சொல்லிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பில் லோன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஆப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் லோன் கிடச்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அடுத்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த லோன் ஆப்பில் எப்படி லோன் அப்ளை பண்ணுறது, எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் டைமிங்கில் லோன் சீக்கிரமாகவே தந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டைமிங்கில் பே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டார்ச்சர் பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக பே பண்ணல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சில லோன் ஆப் ரிவ்யூ பண்ணலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த லோன் ஆப் பற்றி மட்டும் தான் சொல்லுவாங்க, இதில் வர டிஸ்அட்வான்டேஜ் யாருமே வந்து சொல்கிறதில்ல. நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன், இதெல்லாம் வந்து நடக்கும், இதெல்லாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தான் தருவாங்க, எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னா மட்டும் லோன் எடுங்க, இல்லை வேணாம் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாரா இந்த மாதிரி ஆன்லைனில் லோன் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்லைனில் லோன் எடுக்கிறப்ப ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு லோன் எடுங்க. ஏன்னா உங்களால் கட்ட முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் லோன் எடுங்க. ஏன்னா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய பேர் லோன் எடுத்து மாட்டிக்கிறாங்க. அதில் நீங்களும் ஒருத்தராக மாட்டிக்காதீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.